அக்டோபர் 22 ஜபமாலை அன்னையின் வணக்க மாதத்தின் 22 நாள். கர்த்தர் மோட்சத்திற்கு ஆரோகணமாகிறார். இயேசுநாதர் தம் அலுவலை முடித்து விட்டார். திருச்சபையின் அமைப்பை வகுத்து விட்டார். அவர் மோட்சத்துக்கு போவதனால் நமக்கு பெரும் பயன் உண்டு. தமது மோட்ச ஆரோகணத்தால் நம்மில் விசுவாசத்தின் வாழ்வை உறுதிப்படுத்தினார். நமக்காக ஏற்கனவே அவர் மோட்சத்தை சுதந்திரித்திருந்தபடியால் நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பும் மகிமையை கொடைகளினால் விசேஷமாய் திவ்ய பரிசுத்த ஆவியை அனுப்புவதனால் நம்மில் தேவ சிநேகத்தையும் அதிகரித்தார். அவர் மோட்சத்திற்கு ஏகீராவிடில் பரிசுத்த ஆவி நம்மேல் இறங்கி வந்திருக்க மாட்டார். மோட்சமும் நமக்கு திறந்திராது. இதை பற்றி அஜிஸ்ட் அகஸ்தீன் சொல்கிறார், இயேசுவின் உத்தானம் நமது நம்பிக்கை, அவருடைய ஆரோகணம் நமக்கு மகிமை. இயேசுவின் மோட்ச ஆரோகண திருநாளை நாம் இன்று கொண்டாடுகிறோம். சரியான விதமாக விசுவாசத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தமாகவும் அன்போடும் ஆண்டவரின் ஆரோகணத்தை கொண்டாடுவோமேயாகில் நாம் அவரோடு மேலே ஏற வேண்டும். அங்கு நம் இதயம் உயர வேண்டும். மேலேறுகையில் கர்வம் மேலே ஏறக்கூடாது. நமது பேறுபலன்களை கொண்டே நாம் மேலே போகிறோம் என்ற மதிமோசம் இருத்தலாகாது. ஆண்டவருக்காக என்பதை மறந்து உயர பரப்பது அகங்காரம். ஆண்டவரோடு நம் உள்ளம் மேலே போகுமே ஆகில் அது நமது சொந்த வீடே ஆகும். கவனியுங்கள் சகோதரர்களே, என்ன அதிசயம்! கடவுள் மேலே இருக்கிறார், நீ மேலே ஏறப்பார். அவர் உன்னை விட்டு பறந்து விடுகிறார், தரைமட்டம் உன்னை தாழ்த்து. அவர் உன்னிடம் கீழே வருகிறார். இது ஏன்? ஆண்டவர் உயர்ந்தவர், தாழ்ச்சியுள்ளவர்கள் மேல் தன் கண்ணை திருப்புகிறார். உயர்ந்தவர்களை எட்டி நின்று பார்க்கிறார். தங்களை தாழ்த்துகிறவர்களை அருகிலிருந்து இரக்கத்தோடு எழுப்பி விடுகிறார். அகங்காரமுள்ள பெரியோரை எட்டி நின்று பார்த்து கீழே உருட்டி விடுகிறார். ஆண்டவரின் ஆரோகணம் மனித சுபாவத்தின் ஆடம்பர வெற்றி. என்னென்றைக்கும் கடவுளும் மனிதனுமான இரண்டாம் தேவ ஆளோடு ஒன்றித்து மோட்சம் கொண்டு போகப் போகிறோம். இயேசுநாதருடைய பாடுகளினாலும் மரணத்தாலும் அவருடைய மனித சுபாவம் மோட்சத்தில் எல்லா சிருஷ்டிகள் மேல் அரசுரிமை பெற்றது. தேவ சுபாவத்தில் அவர் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சமம். மனித சுபாவத்திலும் தேவ வல்லமையிலும் சுதந்திரம் பெற்று மனுக்குலத்திற்கே நீதிபதியும் அதிபதியும் ஆனார். முள்முடிதான் அவரது ஆட்சியின் சுதந்திரத்தின் சின்னம். அவர் கரத்தின் மூங்கில் கூல் நீதி செலுத்த அவருக்குள்ள அதிகாரத்தின் சாட்சி. அவரது கரங்களிலும் கால்களிலும் உள்ள காயங்கள் பேயின் மேலும் உலகின் மேலும் உடலின் மேலும் அவர் கொண்ட வெற்றியை பறையடிக்கின்றன. இயேசுவின் ஆரோகணம் அப்போஸ்தலர்கள் உள்ளத்தில் அதிசயத்தையும் அக்களிப்பையும் ஊட்டின. இயேசுநாதர் தம் அலுவலை முடித்து ஆனந்தத்தில் மகிமையில் பிரவேசித்து விட்டார். அவருக்கு இனிமேல் மகிழ்ச்சியும் மகிமையுமே. அவரது அரசுக்கு முடிவில்லை. ஆதலால் நாம் இயேசுவுக்காக மகிழ்வோம். மோட்சம் இனிமேல் நமதே. நம்மை குறித்தும் அகமகிழலாம். பாவத்தை என்னாலும் தவிர்த்து நடப்பது சங்கட அலுவல். எனினும் பாவமின்றி வாழ்ந்தால் போதுமென்ற தாழ்ந்த மனப்பான்மை நம்மிடம் தாமதிக்கலாகாது. புண்ணியத்தின் ஏணியில் மேலும் மேலும் ஏற வேண்டும். இயேசுவோடு பந்திக்கும் ஐக்கியத்தில் நாளுக்கு நாள் அதிகம் நெருங்க வேண்டும் எனும் தீர்மானம் உறுதிப்பட வேண்டும். வரலாறு. அஜிஸ்டர் சுவாமிநாதருக்கு பேதுரோ என்ற பெயர் கொண்ட ஒரு அத்தை மகன் இருந்தான். இவன் பாவ வழியில் ஈடுபட்டு அலைந்தான். தன் உறவினர் ஜபமாலையின் வல்லமையை பற்றி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார் எனவும் அப்பிரசங்கங்களை கேட்டு பலர் மனந்திரும்பி தங்கள் பாவ வழியை விட்டு திருத்தி அமைத்து கொண்டார்கள் எனவும் கேள்விப்பட்டான். நான் நல்வழிக்கு திரும்பி வருவேன் என்ற நம்பிக்கையை இதுவரை இழந்திருந்தேன். இப்பொழுது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை பிறக்கிறது. இப்பக்திமானின் பிரசங்கத்தை நான் கேட்பேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். ஒரு நாள் பிரசங்கம் கேட்க சென்றான். கூட்டத்தில் இவன் நிற்பதை சுவாமிநாதர் கண்டுகொண்டார். மகா உக்கிரத்தோடு பாவத்தின் மோச நிலையையும் பாவத்தின் அக்கிரமத்தையும் பற்றியும் சுவாமிநாதர் அழுத்தமாக பேசினார். தன் உறவினன் தன் பாவ அக்கிரமத்தோடு கண்டுணர்ந்து மனஸ்தாபப்பட வேண்டுமென்று உள்ளத்தில் இறைவனிடம் கெஞ்சினார். அந்த நேரம் பேதுரு பயந்தான். ஆனால் மறுநிமிடம் அதை மறந்தான். தன் வாழ்க்கை வழியை திருத்தி அமைத்து கொள்ளவில்லை. வேறொரு நாளும் பிரசங்கம் கேட்க போனான். சுவாமிநாதர் அவனுடைய கல் நெஞ்சத்தை கண்டு
உரத்த சத்தமாய் சொன்னார், ஆண்டவரே, உமது ஆலயத்துக்குள் சற்று முன் வந்தவனுடைய ஆத்ம நிலையை இங்கு கூடியிருக்கும் மக்கள் யாவரும் காண கிருபை செய்யும் என்றார். ஜனங்கள் என்ன கண்டார்கள்? பயங்கரமான கொடிய மிருகங்களைப் போல பேய்கள் பேதுரோவை சூழ்ந்து நிற்பதையும், பெரும் இருப்பு சங்கிலிகளால் அவைகள் அவனை பிணைத்திருப்பதையும் கண்டனர். மக்கள் பயந்து அரண்டு நாலா பக்கமும் சிதறி ஓடினர். இவ்வித மக்கள் தன்னை விட்டு பயந்து ஓடுவதை கண்ட அவனை கலக்கமும் பீதியும் பிடித்தன. சுவாமிநாதர் யாவர் மத்தியிலும் அமைதியை நிறுத்தி பின் பாவியை பார்த்து பேசுவார், நிர்பாகிய மனிதனே, உன் கேவலமான நிலையை உணர்ந்து தேவதாயின் பாதத்தில் விழு. இதோ இஜபமாலை எடுத்து உன் பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு பக்தியாய் சொல். உன் வாழ்க்கையை திருத்தி அமைக்க நல்ல பிரதிக்கினை செய் என்றார். பேதுரு முழந்தாளில் விழுந்து முழு ஜபமாலை சொல்லி மெய்யான மனஸ்தாபத்தோடு பாவசங்கீர்த்தனம் செய்தான். தினந்தோறும் ஜபமாலை சொல்லவும் ஜபமாலை மாதா சபையில் சேரவும் புனிதர் புத்திமதி சொன்னார். அவன் அப்படியே நடப்பதாக சொன்னான். ஆலயத்தை விட்டு வெளியேறும்போது அவனது முகம் சம்மணசின் வதனத்தை போல் பிரகாசித்தது. ஜபமாலை அடிக்கடி சொல்லி கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவித்து பாக்கியமாய் மரித்தான். ஜபம். மோட்சத்திற்கு ஆரோகணமான இயேசுவே, உமது கரங்களிலும் காலிலும் அகில உலகின் காயங்களை நீர் தரித்திருக்கிறீர். கடவுளின் காணாமுகத்தின் முன் விண்மீன்களைப் போல பிரகாசித்து எங்களுக்காக அவை பரிந்து பேசுகின்றன. உமது ஐந்து திருக்காயங்களால் எங்கள் ஐம்புலன்களை சுத்திகரித்து எங்கள் உள்ளங்களை மோட்சத்திற்கு எழுப்பியருளும். உமது மகிமை பிரகாசிக்கும் உடலில் உள்ள காயங்களை காண்பித்து எங்கள் மேல் இறைவனின் இரக்கம் இறங்க செய்கிறீரே. உமது அன்பின் பெருக்கம் நீரடைந்த காயங்களை உலக மக்களுக்கு காட்டி அவர்களை உம்மிடம் மேலே இழுக்க எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் ஆரோகணத்தை அருகில் நின்று கவனித்த ஜபமாலை ராக்கினியே, எங்கள் உள்ளம் அவரோடு பரகதியில் என்றும் வாழ கிருபை செய்தருளும். ஆமீன்.